இப்போ பேண்டேஜ் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே தெரியும் அதில் வந்து நம்ம மைக்ரோப்ஸ் போகாமல் இருக்குதா பேண்டேஜ் வந்து கட்டுறோம் இப்போ நானோ பார்ட்டிகல்ஸ் ஆஃப் சில்வர் பேண்டேஜ் வந்து அதை வந்து நம்ம அந்த பேண்டேஜில் வந்து யூஸ் பண்ணும்போது மைக்ரோப்ஸ் மைக்ரோப்ஸோடைய வளர்ச்சியை வந்து தடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும் எடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விமிங் பூல் கிளீனர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இதில் வந்து எமல்ஷன் அதை நானோ எமல்ஷன் வந்து வந்து தயாரிச்சு அதை வந்து நம்ம ஸ்விம்மிங் பூலில் வந்து போடும்போது இது வந்து பேக்டீரியா அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து இருக்கக்கூடிய ஆயில் ட்ராப்லெட்ஸில் வந்து பேக்டீரியாவை வந்து கொள்ளக்கூடிய இதெல்லாம் இருக்குது அது வந்து நமக்கு எந்த ஹார்மும் பண்ணாது இது மாதிரி வந்து பேக்டீரியா வளர்ச்சியை வந்து தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கேன் பார்க்கணும் நானோ எமல்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இப்போ இன்னும் இப்போ இந்த இதனுடைய பயன்பாடுகள் வந்து பார்த்திங்கன்னா நானோ மிஷின்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து எதிர்கால ஒரு வளர்ச்சிக்கு வந்து நம்ம சொல்ல முடியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா சில ஆட்டம்ஸ் மாலிகூல்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம டிசைன் பண்ணி அந்த அந்த மிஷின்ஸ்குள்ளே போட்டால் நம்ம விரும்பக்கூடிய வடிவங்களில் பல்வேறு பொருட்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்பா நினைக்கும் போது ஆச்சரியமாக இருக்குது இதெல்லாம் எதிர்காலத்தில் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும்ன்ற நம்பிக்கை இருக்குது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நானோ சர்ஜன்ஸ் அப்படின்னு சொன்னால் இது வந்து நம்ம நுண்ணிய அறுவை சிகிச்சை அப்படின்னு சொல்லலாம் பாருங்க இதுக்கு வந்து நை இதை செய்யக்கூடியவங்க நேனோ சர்ஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு யார் பயன்படுறாங்கன்னா நானோ ராபர்ட்ஸ் அப்படின்னா நானோன்றதே ரொம்ப ரொம்ப சின்ன சைஸ்ங்க அந்த அளவில் ராபர்ட்ஸ் ரோ ரோபோ ரோபோட்ஸ் அப்படின்னு சொல்ல அதை வந்து உள்ள செஞ்சு அதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நோயாளிகள் வந்து ஒரு லிக்விட் அதாவது ஒரு ஃப்ளூயிடில் கலந்து அந்த நானோ ரோபோட்ஸ் வந்து உள்ளே வந்து குடிச்சிருவாங்க அதை வந்து உடம்புக்குள்ளே போனோன்னா என்ன பண்ணுவாங்க அதை வந்து எப்படி சிஸ்டமைஸ் பண்ணி வச்சுருப்பாங்கன்னா அது அங்கே உள்ளே இருக்கக்கூடிய கேன்சர் செல்ஸ் இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய வைரஸ் ஏதாவது நம்ம எதை அழிக்கணும் அதை மட்டும் போய் அடிச்சுட்டு அடிக்கடிக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்ததாக இருக்கக்கூடியதான் நானோ ராபர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நானோ வயர்ஸ் அப்படின்னு சொல்லுங்கன்ற போது என்ன அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியுங்க நம்ம வந்து ஸ்பேஸ் எலிவேட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வின் அதாவது வின் மின் தூக்கி அதெல்லாம் கட்டமைப்பதற்கு இந்த நானோ வயர்ஸ் பயன்படுது அதே போல் கார்பன் நானோ டியூப்ஸ் பயன்படுது இந்த ஸ்பேஸ் எலிவேட்டருடைய பல்வேறு கட்டமைப்புகளுக்கு இந்த நானோ டெக்னாலஜி பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இப்போ இதே போல் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள் இப்போ அடுத்ததாக நிறைய செய்திகள் பிறகு இப்போ கணிப்பொறி துறையில் வந்து போல் பாலிமர்களை தயாரிக்கும் அதே போல் மைக்ரோ சிப்களை உருவாக்குறது இதுக்கெல்லாமே வந்து நானோ டெக்னாலஜி வந்து பயன்படுகிறது அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் அப்படின்லாம் நம்ம சொன்ன பாருங்கள் அந்த காட்சித்துறை இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக வச்சு நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி அற்புதமான ஒரு அதே போல் பயோ நானோ பேட்டரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பல்வேறு தகவல்களை எல்லாம் வந்து கணிப்புரி துறையில் வந்து இவங்க கொண்டு வராங்க அப்படின்னு போது ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு தகவலாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இப்போ இந்த நானோ தொழில்நுட்ப வல்லுநர்கள் வந்து என்ன சொல்லலாம் குவாண்டம் கணிப்பொறிகளை உருவாக்க வந்து முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க இப்போ வந்து வழக்கமாக பிட் அதே போல் பைட் அப்படின்னு வந்து சொல்கிறோம் இதுக்கு பதிலாக என்ன சொல்லலாம் கியூபிட் அப்படின்னு சொல்லக்கூடிய குவாண்டம் பிட்டுகளை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குவாண்டம் கணிப்பொறிகளின் மிக சிக்கலான கணக்கு

அடுத்ததாக வேற என்னங்க நம்ம நேயர்கள் தான் யார் காத்து கொண்டு இருக்கிறது சொல்லி பார்க்கலாம் ஹலோ வணக்கம் பொதிகையின் அறிவோ அறிவை ஹலோ சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் உங்க பேரை சொல்லுங்க சார் பாலசுப்ரமணியன் சார் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே சார் உங்களுக்கு பிடிச்ச பகுதி என்ன சார் மூன்றில் ஒன்று கொடுங்க மூன்றில் ஒன்று நம்ம பாலசுப்ரமணியம் சார் கேட்டு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா கண்டிப்பா முடியாதுங்க இதை பாருங்க மூளையின் செயல்பாட்டு கோளாறுகளை கண்டறிவது எது அப்படின்னு சொல்றோம் இப்போ வந்து இசிஜி அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம் இசிஜி சார் அடடா எப்படி சார் அற்புதமாக சொல்லிட்டீங்க சார் சார் ரொம்ப அழகாக வந்து ரொம்ப அற்புதமாக சொல்லிட்டீங்க உங்களுக்கு நிலையத்தின் சார்பாகவும் வாழ்த்துகளையும் நன்றியும் தெரிவித்துக்கலாம் இப்போ இசிஜி அப்படின்னு சொல்லும்போது நம்ம இதயத்தினுடைய கோளாறுகளை வந்து நம்ம கண்டுபிடிப்பதற்கு அதே போல சிடி ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவோம் உள்ளுறுப்புகளை வந்து த்ரீ டைமென்ஷன் இமேஜ் எல்லாம் நம்ம வந்து எடுத்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்குறோம் அப்படிதான் ஓகே கம்ப்யூட்டர் டொமோ டொமோகிராஃபி ஸ்கேன் அப்படின்றத வந்து சிடி ஸ்கேன் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா ஓகே ரொம்ப அழகாக அற்புதமாக பதில் சொன்னீங்க சார் உங்களுக்கு நிலையத்தின் சார்பாக ஓகே தேங்க் யூ நாங்களும் வந்து சொல்லிக்கிறோம் ஓகே சார் சார் நம்ம

ஒே <laughs> குறைச்சிங்க <laughs> okay, okay. <laughs> 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 கண்டுபிடிங்க பார்ப்பேன் நானே உங்களுக்காக சொல்லிட்டேன் இப்போ ஆல்ஃபார் லவ் என்பது தான் மிகச்சரியான ஒரு அந்த பதில் வந்து ஆல்ஃபார் லவ் என்பது சரிங்க ஆ யார் அது யார் அது யார் அது ஓ ஓ எக்கோ கொடுத்துட்டே இருக்கா வீட்டில் வந்து எக்கோ கொடுத்துருக்கியா ஆல்ஃபார் லவ் அப்படின்னு சொல்லி ஓகேங்க இதோ ஓகே நன்றிங்க அழைத்தமைக்கு நன்றி இப்போ இந்த ஆல்ஃபார் லவ் அப்படின்னு சொல்லும்போது ஜான் ட்ரைடுனு எழுதுன்னு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு படைப்புங்க இதில் வந்து ஆன்டனி கிளியோபெட்ராவுடைய கதாபாத்திரத்தை வந்து இவர் வந்து திரும்ப தன்னுடைய நூலில் வந்து சொல்லியிருப்பார் அதனுடைய இறுதி காட்சியெல்லாம் ரொம்ப அழகாக வந்து வர்ணிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஆண்டனி கிளியோபெட்ரா ரொம்ப அற்புதமான ஒரு காப்பியம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் இப்ப அழைத்தமைக்கு நன்றி சசிரேகா சசிரேகாவை தொடர்ந்து வரக்கூடியவங்க யாரு ஓகே வாங்க ஹலோ வணக்கம் பொதுகையின் அறிவோம் அறிவை வணக்கம் சார் பேரை சொல்லுங்க சார் ஆஹ் விஷ்ணு சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சார் ஓகே விஷ்ணு ஓகே விஷ்ணு உங்களுக்கு பிடிச்ச பகுதி என்னம்மா மூன்றிலோ நம்ம விஷ்ணு வந்து ரொம்ப தெளிவா ஸ்லோ அண்ட் ஸ்டடியா சொல்றாரு பாருங்க இப்ப தலைமை அகங்களின் நாடு எதுமா ஒரு ஆஹ் எதாவது கெஸ் பண்ண முடியுதா அதான் தலைமையகம் அப்படின்னு சொன்னா ஹெட் ஆபீஸ் அப்படின்னு சொல்றோம்ல அப்போ ஒரு நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹெட் ஆஃபீஸ் வந்து வச்சுட்டே இருக்காங்க ஆன்சர் உங்களுக்கா பாருங்க நம்ம விஷ்ணு ஃபர்ஸ்ட் வரீங்கள அதனால உங்களுக்கு பெஸ்ட்டா வரணும்னு உங்களுக்கா விடைய சொல்லிட்டோம் இப்போ ஹாப்பி தானே ஓகே ஹாப்பிமா இப்போ வந்து நம்ம இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருமே தெரியும் ஐவரி கோஸ்ட் அப்படின்னு சொல்லுமா அது வந்து அதிகமாக வந்து கொக்கோ வந்து விளைவிக்கக்கூடிய நாடு அதை வந்து கொக்கோ தேசம் அப்படின்னு கூட வந்து நம்ம சொல்லலாம் கொக்கோ நாடு அப்படின்னு இப்போ பங்களாதேஷ் வந்து நதிகளின் நாடு அப்படின்னு சொல்லுவோம் சுவிட்சர்லாந்து வந்து தலைமையகங்களின் நாடு ஏன் அதை சொல்கிறோம்னா இப்போ ஐநாவின் வந்து ஐரோப்பிய தலைமையகம் அங்கே இருக்குது அதே போல் ஐநா சபையுடைய உலக சுகாதார கழகம் அங்கே இருக்குது சர்வதேச தொழில்நுட்ப கழகம் அதே போல் ஐநா அகதிகள் கூட்டமைப்பு சர்வதேச காப்புரிமை அமைப்பு சர்வதேச தகவல் ஒலிபரப்பு அமைப்பு உலக வாணிப அமைப்பு உலக காலநிலை அமைப்பு அப்பா 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 அப்படியே அரிசை போட்டுக்கிட்டே போடினா எல்லாமே ஹெட் ஆஃபீஸ் ஹெட் ஆஃபீஸாக இருக்கும் அப்படின்றதனால அத வந்து அப்படி சொல்றாரு ஓகே தானே ம் ரொம்ப அழகா வந்து விஷ்ணு கலந்திட்டாரு தொடர்ந்து பாருங்க விஷ்ணு இப்ப விஷ்ணுவை தொடர்ந்து வரக்கூடிய நேயர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஹலோ வணக்கம் பொதிகையின் அறிவோம் அறிவை ஹலோ வணக்கம் யாரு வாங்க 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 யாரு என்ன வைஷ்ணவி பிரமார்புகடை ஆ வைஷ்ணவி ஓகே வைஷ்ணவிக்கு என்ன பகுதி ரொம்ப பிடிக்கும் சரியா சரியாத்வரா சரியாத்வரா இல்லன்னா என்ன சொல்றீங்க அது வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க அடுத்து என்ன வேணும் உங்களுக்கு மூன்றில் ஒன்று கண்டிப்பாக கொடுத்துடலாமே வைஷ்ணவி ரொம்ப ரொம்ப க்யூட்டாக பேசுகிறீங்க அதனால உங்களுக்காக வந்து மூன்றில் ஒன்று உங்களுக்காக ரெடியாக இருக்குது பார்ப்போம் ம் ஓகே வைஷ்ணவி வந்து ரொம்ப கியூட்டாக ரொம்ப அழகாக பேசுகிறாங்க இது அவங்களுக்காக வந்து மூன்றில் ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதில் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி வந்துட்டு இருக்கு பாருங்க இப்போ வைஷ்ணவி வந்து எப்படி ரொம்ப ப்ரில்லியண்டா படிப்பான் நல்லா படிப்பேன் நல்லா படிக்கிற பிள்ளைக்கு தான் அறிவாளி அப்படின்னு நாங்கள் வந்து சொல்கிறோம் சரிங்களா இப்போ அறிவாளி என்று அழைக்கப்படுகிறார் யார் அழைக்கப்படுகிறாரு இப்போ எவ்வாறு அழைக்கப்படும் ஹை ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லை ஹை கமாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லை ஹை கிளாஸ் அப்படின்னு சொல்கிறாங்களா யார்

ஆஹ் சொல்லுங்க சொல்லுங்க ரொம்ப ரொம்ப அப்பாவியா கேக்குறீங்க ஓகே அதுக்காக ஆன்சர் சொல்லிடலாமா வைஷ்ணவி ரொம்ப ஆ ஓகே இப்போ ஹைப்ரோ அப்படின்னு சொல்லக்கூடியது மிகச்சரியான சரியான இப்போ இப்ப அறிவாளி எவ்வாறு அழைக்கப்படுகிறார் அப்படின்னா வைஷ்ணவி என்று அழைக்கப்படுகிறார் அப்படித்தானே

பிரசன்னா எப்படி இருக்கீங்க பிரசன்ன நல்லா இருக்கீங்களா நீங்க எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப ரொம்ப சூப்பர்வா இருக்கிறேன் பிரசன்னா உங்களுக்கு பிடிச்ச பகுதி என்ன பிரசனா பிரசனாக்கே சிரிப்பு வந்துருச்சு மூன்றில் லூண்டு ஓகே நம்ம பிரசன்னா வந்து மூன்றில் லூண்டு கேட்டார் இப்போ அவருக்காக வந்து ரொம்ப ரொம்ப இலவசமா இலவசமா அப்படின்னு வந்து நிறைய கேள்விகள் எல்லாம் வந்து கொண்டு இருக்குது பாருங்க இப்போ இப்போ பிரசன்னா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க இப்போ வந்து டிவி பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாருக்குமே தெரியும் பாருங்க இலவச செய்தித்தாள் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுமா

கண்டிப்பா எப்படி கண்டுபிடிச்சிட்டீங்க வாழ்த்துக்கள் பிரசனா ரொம்ப அழகாக கலந்துட்டீங்க நிலையத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்துக்கொள்வோம் பிரசனா ரொம்ப இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம ஃப்ரீ போஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இலவச அஞ்சல் அப்படின்னு சொல்லி பார்க்கறோம் ஃப்ரீ ஷீட் அப்படின்னா இலவச செய்தித்தாள் அப்படின்னு ஃப்ரீ ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுங்கும்போது தனியாக இருக்கணும் சாதிக்கணும் இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறதை ஃப்ரீ ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே ஓகே பியூடியஃபுல்மா பியூட்டிஃபுல் பிரசனா ரொம்ப அழகாக சோர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாரு அவருக்கு வந்து மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொடுக்கறோம் அடுத்து வரக்கூடிய நேயர் ஆர்வமான நேயர் துடிப்பான நெய்யர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஹலோ வணக்கம் பொதிகையின் அறிவும் அறிவை ஹலோ வணக்கம் சார் சார் உங்கள் பேர் சொல்லுங்க சார்

ஆஹா எப்படி எப்படியோ படத்தை பார்த்து அழகா சொல்லிட்டீங்கன்னா நல்ல பிள்ளையா சொல்லிட்டீங்க ஓகேமா வாழ்த்துக்கள்மா இதை மிகச்சரியான பதில் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்மா தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க ஓகே நீங்க பேசுறது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குமா ஓகே உங்களை தொடர்ந்து வரக்கூடிய நேயர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஹலோ வணக்கம் பொதுகையின் அறிவும் அறிவை ஹலோ பேர் என்ன

இப்போ நம்ம பாம்பு மாதிரி இப்போ நம்ம வீட்டுக்கு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிவ நம்ம சுவற்றில்ல எல்லாம் இருக்குமே என்னது இது ஆ பல் ஆமாம் பல்லி வகையை சார்ந்தது தான் இந்த ஜெக்கோ சரிங்களா பாம்பு அப்படின்னு சொல்லி ஒரே நிமிஷத்தில் வந்து ரொம்ப பயமுறுத்துட்டீங்க உங்களை வந்து அப்படியே வாயத்து வாயை திறந்துக்கிட்டே பார்க்கறது பாருங்க கியூட்டாக ஜெக்கோ ஓகே வாழ்த்துக்கள்மா வாழ்த்துக்கள்மா தொடர்ந்து பாருங்க ரொம்ப 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 எந்தவாக நம்ம நேயர்கள் பேசுகிறனால ரொம்ப உற்சாகமாக ஆயிடுச்சு தேங்க்யூம்மா கீப் கீப் த சேம் ஓகே சரிம்மா இப்போ அடுத்த நேயர் யார் ஆர்வமான நேயர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஹலோ வணக்கம் புதிகையின் அறிவும் அறிவை ஆ வணக்கம்யா ஹலோ பேரை சொல்லுங்க பராசக்தி ஆண்டாள் வந்துட்டாங்க அடுத்து வராமல் இருப்பாங்களா பராசக்தி இப்போ படம் இப்போ பராசக்திக்கு வந்து பாருங்கள் ரொம்ப அழகான ஒரு கேள்வி வந்துக்கிட்டு இருக்குது ரொம்ப ஒரு பெரிய ஒரு கூட்டமான ஒரு அழகான ஒரு கேள்வி பாருங்கள் எப்படி சொல்கிறீங்க பதில் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் படமும் பதில் உங்களுக்கான கேள்வி வந்து வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்கள் பல்சுவை பத்து வேணுமா ஆண்டாள் ஆண்டாள் உங்களுக்கு ஓகே பராசக்தி ஓகேம்மா இதில் வந்து பாருங்கம்மா இப்போ தவறான பொருத்தம் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரே ஒரு வரி மட்டும் தவறாக புரிஞ்சிருக்குமா என்ன கண்டுபிடிக்க முடியாது இப்போ வந்து நம்ம பிக்சல் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா கணினி திரையில் தெரியும் படத்தினுடைய மிகச்சிறிய அளவு அப்படின்றோம் இப்போ த்ரெட் அப்படின்னா பல்வேறு விஷயத்தை தப்புமா ஓகேம்மா செகண்ட் ஒன்று வந்து தவறு என்று ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க பராசக்தி வந்து ரொம்ப அட்டகாசமா ரொம்ப அழகா வந்து சொல்லிட்டீங்கம்மா அதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி அனுப்பப்படும் தான் நம்ம வந்து த்ரெட் அப்படின்னு சொல்றோம் இப்போ போர்ட்டல் அப்படின்போது இணையதளங்களுக்குள் செல்லக்கூடிய நுழைவு வாயில் அப்படின்னு சொல்கிறோம் இதை வந்து போர்ட்டல் அப்படின்னு சொல்லுவோம் வாழ்த்துக்கள்மா வாழ்த்துக்கள் ரெண்டு பேருமே கலந்துக்கிட்டீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகேம்மா வாழ்த்துக்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க இப்போ அடுத்த நேயர் ஆர்வமான நேயர் துடிப்பான நேயர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஹலோ வணக்கம் பொதிகையின் அறிவும் அறிவை யார் யார் வாங்க 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 அடுத்த குரலுக்கு ராஜகோபாலன் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெரி ஃபைன் ராஜகோபாலன் ஓகேமா பெண் குயின் கூட்டம் வந்து எவ்வாறு அழைக்கப்படுதுமா அவங்கலாம் ஒரு கூட்டமா போயிட்டு இருக்காங்க கூட்டத்துக்கு என்ன பேர் வந்து சொல்லலாம் சரி நான் நானே சொல்லிட்டுமா நம்ம ராஜகோபாலன் சார் இருக்கான் ஓகே ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறார் அதனால் யோசிக்கிறார் என்ன கூட்டமாக வந்து கேள்வி கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லி இது வந்து என்னன்னா ரொம்ப அழகான ஒரு சொல்லுவாங்க ரூக்கரி அப்படின்னு சொல்லுவாங்க இது என்ன சொல்லும்மா ரூக்கரி ஆ ரூக்கரி அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப தேடி பாருங்க நம்ம மனசுக்குள்ளே தாங்க நிற்கும் அது வந்து வெளியே வராது அப்படி தானே தேங்க் யூமா தேங்க் யூ தேங்க் யூ தோட்டர் பாருங்கம்மா ஓகே ஓகே ரொம்ப அழகாக வந்து கலந்துக்கிட்டார் அவருக்கு நிலைத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் வாழ்த்துக்களின் நன்றியும் தெரிவித்து கொடுக்கும் அடுத்த நெயர் துடிப்பான நெயர் யார் அப்படின்னு